கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி கமல் சாரோட எபிசோட் அப்படின்றதுனால இதுக்கான ஷூட்டிங் ப்ராக்ரஸ் வந்து போயிட்டுருக்குது. இப்போ வரைக்கும் நடந்திருந்த தகவலில் ரொம்பவே முக்கியமானது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அர்ச்சனாவை வந்துட்டு பிக்பாஸோடைய முக்கியமான ரூலை வயலேட் பண்ணியிருக்கிறத கமல் சார் வந்துட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகிருக்குது. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா, இந்த கால் சென்டர் டாஸ்கில் ரியோராஜ் வந்துட்டு அன்புக்கு ஃபேவரட்டாக பேசி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, அர்ச்சனா ஆனால் மைக்கை வந்துட்டு கலட்டி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க, அப்படி என்ன ரகசியம் பேசுகிறாங்க? ஸோ அன்பு அப்படின்ற பேரில் அவங்கக்கிட்ட ஜென்யூனிட்டியே கிடையாது, அவங்க விளையாடுறது வந்துட்டு ஒரு ஃபேக் கேம் தான் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது. இதை பற்றி கமல் சார் வந்து கேள்வி எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இல்லாட்டினா அட்லீஸ்ட் பிக் பாஸ் வந்துட்டு இந்த ரூல்ஸை வயலேட் பண்ணதுக்காக விஜய் அர்ச்சனாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ கமல் சார் வந்ததில் விஜய் அர்ச்சனா கிட்ட அதை பற்றி கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. என்ன அர்ச்சனா, நீங்கள் மைக்கை மறைச்சு சோம் கிட்ட அப்படி என்ன ரகசியம் பேசுனீங்க? மைக்கை மறைக்கக்கூடாது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ரூல் இல்லையா? அதை எதுக்கு நீங்கள் வந்துட்டு பிரேக் பண்ணீங்க? ரூல்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி விஜய் அர்ச்சனாவை பயங்கரமா கேள்வி கேட்டிருக்கிறாரு. விஜய் அர்ச்சனாவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது சார், நான் வந்துட்டு சும்மா அட்ஜஸ்ட் தான் பண்ணேன், பெருசா எதுவும் ரகசியம்லாம் நாங்க பேசல அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ரூல்ஸை வயலேட் பண்ணக்கூடாது. மைக்கை யாராவது கலட்டி வச்சாங்க அப்படின்னு சொன்னா உடனே பிக் பாஸ் வந்துட்டு மைக்கை மாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நீங்க மைக்கை மறைச்சு ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு, ஆனா அது என்னன்றதை நீங்க ஒத்துக்கிற மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்பை வச்சு நிறைய பேர் ஃபேவரிசம் குரூப்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, முக்கியமாக அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா எங்களை தாண்டி மற்றவங்கள தான் வந்துட்டு நாங்கள் நாமினேட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் நாமினேட் பண்ணியிருக்கோம். நிஷாவை நாமினேட் பண்ணியிருக்காங்க, ரியோ வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி என்னையுமே ஒரு சில சமயத்தில் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது எங்களுக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு ஃபேவரிசம் பார்க்குறோம் அப்படின்றது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். அதை வந்துட்டு பாலாஜியும் ஆரியும் சொல்றதை எங்களால் ஏத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் அர்ச்சனா அவர்கள் சொல்றாங்க. மேலும் நிஷா அவர்களுக்கு நீங்க அன்புதான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி நாமினேஷன் டாப்பில் அப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, அது எதுக்கு சொன்னீங்க, அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியான்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அப்போ அது ஸ்ட்ராட்டஜியெல்லாம் எதுவும் கிடையாது சார், அன்புதான் ஜெயிக்கும் அப்படின்னா அது உலகத்துக்கே பொருந்தும், இது கேமை வச்சு நான் சொல்ல கிடையாது, நான் பொதுவாக நம்ம மேலே வந்துட்டு வெறுப்பை காட்டுறவங்க கிட்ட நாம் அன்பை மட்டுமே காமிப்போம் அப்படின்றத ஆழமாக அவகிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு நிஷா கிட்ட சொன்னேன், மற்றபடி அது ஸ்ட்ராட்டஜின்னு எதுவுமே கிடையாது, நாங்கள் எங்களுடைய ஆள் மனசில் இருந்து தான் நாங்கள் எல்லாருக்கிட்டமே அன்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி விஜய் அர்ச்சனா சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற மாதிரி கமல் சார் பேசினதா தகவல் வெளியாகிருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத வரப்போகிற எபிசோடில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் விஜய் அர்ச்சனாவுக்கு குறும்படம் போடணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க இந்த மைக்கை மறைச்சு ரூல்ஸை வயலேட் பண்ணதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.